வகுக்கும் எண், வகுபடும் எண், ஈவு மீதி இதெல்லாம் வகுத்தல் கணக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா நம்ம வகுத்து கண்டுபிடிக்கிற ஒரு விடைய இந்த சாரு வகுக்காமையே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. எப்படின்னு பாக்கலாமா? கூட்டல்ல ஒரு எண் விளையாட்டு, கழித்தல்ல ஒரு எண் விளையாட்டு, பெருக்கல்ல ஒரு எண் விளையாட்டு பார்த்தோம். இப்போ வகுத்தல்ல ஒரு எண் விளையாட்டு பார்க்க போறோம். குறிப்பா மிகப்பெரிய எண்களை எப்படி வகுக்கிறது அப்படின்ற திறனை வளர்க்கறதுக்காக தான் இந்த செயல்பாடையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு மூலயமா மாணவர்களுக்கு மிகப்பெரிய எண்கள்ல இந்த செயல்பாடை செஞ்சு பார்க்கற ஒரு ஆபத்தை நம்ம தூண்டுறோம். குறிப்பா மிகப்பெரிய எண்களை எப்படி தூண்டலாம், மிகப்பெரிய எண்கள்ல கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எப்படி செய்யலாம்ன்றதுக்காக தான் இந்த செயல்பாடை செஞ்சுட்டு இருக்கோம். அதை மறந்துடாதீங்க. இப்போ மாணவர்கள் ஒருத்தர் நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நம்பரை சொல்ல சொல்றோம். அவங்களுக்கு பிடித்த நம்பர் 1 to 9 எந்த டிஜிட் வேணா சொல்லலாம். உதாரணத்துக்கு அவங்க 6 தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6-ஐ திருப்பி திருப்பி எழுதிக்கணும். 9 எழுதி சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப பெரிய கணக்கா கொடுத்தா கூட மாணவர்களுக்கு வகுத்த தெரியணுன்றதுக்காக தான் இந்த செயல்பாடு கொடுக்கும். என்ன தெரியும், நீங்க உனக்கு பிடிச்ச நம்பரே இந்த மாதிரி எழுதிக்கணும் சொல்லிட்டு அப்ப நீங்க ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. இதை வகுத்து சொல்றீங்க. உதாரணத்துக்கு 37 வகுத்துட்டு வா அப்படின்னு சொல்றேன். மாணவர்கள் என்ன செய்வாங்க, இந்த வகுத்தல் கணக்க போடுவோம், போட்டு விடை சொல்லுவாங்க இல்லையா. அவங்க போட்டு சொல்லக்கூடிய விடைய நீங்க போடாம டக்குன்னு விடை சொல்லிடலாம். இந்த கணக்கோட விடை என்ன தெரியுமா, மாணவர்கள் போட்டு பார்த்து சொல்ற விடைய நம்ம போடாம டக்குன்னு ஒரு செகண்ட்ல சொல்லிட்டோம். சரி, முதல்ல விடை ரைட்டா செக் பண்ணுவோமா. இந்த வகுத்தல் கணக்கு போடும்போது ஒவ்வொரு எண்ணோட தலைநாளையும் கரெக்டா ஒரு ஒரு நம்பர் போட்டு போட்டோம்னா தவறே வராது. உதாரணமா இப்ப 6 எத்தனை 37 அடங்கும்னா இதுக்கு மேல 0 தடவை அடங்கும் அப்படின்னு எழுதிடுது. 0 37 0 மீதி வரும் 6. அதனால 52 போட்டு நேரம் அதுக்கப்புறம் வருத்தாரு. 66 எத்தனை 37 இருக்கு, ஒரு தடவை இருக்கு. ஸோ 1 37 37 கழிக்கு. அப்புறம் 6-7 போகாது, கடமாறணும். ஏன்னா இது பிக் பாட்டம், பிக் பாட்டம் ஆயிருந்தா பாரோ பண்ணணும். ஸோ இங்கே ஆயிடும் 5 இதனாயிடும் 16 16-7 போச்சுன்னா 9 5-3 போச்சுன்னா 2 நேராக ஊக்கி போட்டு இந்த 6 கீரை இறக்கிறோம். இப்போ 296 இருக்குன்னு 37 இருக்கு அப்படின்னு பார்த்தா 8 தடவை இருக்கு. ஏன்னா 37 8 கழிச்சுட்டாங்க. 8-7 56 இருக்கு, 6 மிச்சம் 5 8-3 24 24-5 29 இப்போ 296 இது கழிச்சான வரும் 0. அடுத்து மறுபடியும் அம்புக்கு போட்டு இந்த 6 இறக்கம். இந்த 6 எத்தனை 37 இருக்குன்னு கேட்டால் எத்தனை தடவை இருக்கு, 0 தடவை. ஸோ 0 37 வரும் 0. அப்போ மறுபடியும் என்ன வரும், 6. அதுக்கப்புறம் அமுக்கிட்டு இந்த 6 இருக்கிறோம். 6 எத்தனை வாட்டி இருக்கு, 1 தடவை. 1 37 37 அப்போ மீதி எவ்வளோ வருது, 29. மறுபடியும் அமுக்கு போட்டு செய்யறோம், 6 இறக்கிக்கிறோம். இந்த 296 எத்தனை தடவை இருக்கு, 8 தடவை இருக்கு. எவ்வளோ, 296. அப்போ கழிச்சா என்ன வரும், 0. மறுபடியும் என்ன செய்யறோம், இந்த 6 இறக்கிக்கிறோம். அதில் எத்தனை தடவை இருக்கு, 0 தடவை இருக்கு. அப்போ வச்சு கழிச்சா என்ன வரும், 6. மறுபடியும் இந்த 6 இறக்கும்போது எத்தனை தடவை, 1 தடவை வருது. 1 தடவை போட்டோம்னா 37 மீதி எவ்வளோ வரும், 29. மறுபடியும் நாளை இருக்கும்போது 296 எத்தனை தடவை, 8 தடவை. அப்போது நான் 296 கீழே மறுபடியும் ஒரு 296 வச்சு கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது, 0. அப்போது இந்த வகுத்தல் கணக்கோட விடை இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எப்படி நான் சுருக்கமாக கண்டுபிடிச்சேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். விடை தெரிஞ்சு கவலை இருக்கீங்களா? சரி, இது மாதிரி 6 6 6 இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் தொடர்ச்சியாக போட்டு அதை 37 வகுக்கணும்னு வைங்க. இந்த 37 ஒரு ஸ்பெஷல் நம்பர்,
எத்தனை ஆறு போட்டிருக்கோம், மூணு ஆறு இருக்கா, அப்போ இதோட விடை 18. உதாரணத்துக்கு 7 7 7 இதை 36 வகுக்கிறீங்கன்னு வைங்களா, மூணு எழுதுன்னு போட்டீங்க, இதோட விடை 21. அப்போ மூணு தடவை 6, மூணு தடவை 6, மூணு தடவை 6 வந்தால ஒரு தடவை 18, இன்னொரு தடவை 18, இன்னொரு தடவை 18 அப்படின்றத நான் மனசுக்குள்ளே போட்டு டக்குன்னு நான் விடையை சொல்லிட்டேன். ஸோ மாணவர்களுக்கு வகுத்தல் திறனையும் வளர்க்குறோம், அதே நேரத்தில் இந்த கணக்கை முன்னாடியே எப்படி ஆன்சர் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். இப்போ கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றில் நம்ம அடிப்படை செயல்பாடுகளில் ஒரு இன்ட்ரெஸ்டான எண் விளையாட்டு மூலயமா கற்றுக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் அடுத்த திறனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. கஷ்டமே இல்லாம கணக்கு கத்துக்கணுமா, மேத்ஸ் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கணுமா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய புரோகிராம் கணக்கும் இனிக்கும்.